ஓம் சாந்தி. 14/9/2020. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது உண்மையிலும் உண்மையான பாடசாலையில் அமர்ந்துள்ளீர்கள். இது சத்சங்கம் ஆகும். இங்கு உங்களுக்கு சத்தியமான தந்தையின் தொடர்பு கிடைத்துள்ளது. அவர் கரையேற்றி விடுகிறார். கேள்வி: கணக்கு வழக்கு பற்றிய விளையாட்டில் மனிதர்களின் அறிவிற்கும் உங்களுடைய அறிவிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? பதில்: இங்கு நடக்கும் துக்கம் மற்றும் சுகத்தின் விளையாட்டில் துக்கம் மற்றும் சுகம் அனைத்துமே பரமாத்மா தான் தருகிறார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இது ஒவ்வொருவரின் கர்மங்களின் கணக்கினுடைய விளையாட்டு என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தை யாருக்குமே துக்கம் கொடுப்பது இல்லை. அவர் சுகத்தின் வழியை கூறுவதற்காக வருகிறார். குழந்தைகளே, நான் யாரையும் துக்கப்படுத்தவில்லை என்று தந்தை கூறுகிறார். இது உங்களுடைய கர்மங்களின் பலனே ஆகும். பாடல்: இந்த பாவம் நிறைந்த உலகிலிருந்து. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், தந்தையின் பாடலை கேட்டீர்கள். யாரை கூப்பிடுகிறார்கள்? தந்தையை. தந்தை வந்து இந்த பாவங்களின் கலியுக உலகத்திலிருந்து சத்தியுகத்தின் புண்ணிய உலகத்திற்கு அழைத்து செல்கிறார். இப்பொழுது ஜீவ ஆத்மாக்கள் அனைவரும் கலியுகத்தை சார்ந்தவர் ஆவார்கள். அவர்களுடைய புத்தி மேலே செல்கிறது. நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை யாருமே அறியாமல் இருக்கிறார்கள். ரிஷி, முனிவர்கள் ஆகியோர் கூட நாங்கள் படைப்பவரான எஜமானர், அதாவது எல்லையில்லாத தந்தை மற்றும் அவரது எல்லையில்லாத படைப்பின் முதல் இடை கடைசியை அறிந்து கொள்ளவில்லை என்று கூறுகிறார்கள். ஆத்மாக்கள் இருக்கும் இடம் பிரம்ம மக தத்துவம் ஆகும். அங்கு சூரியன் சந்திரன் இருப்பது இல்லை, மூலவத்தனத்திலும் இருப்பது இல்லை, சூக்ஷ்ம வத்தனத்திலும் இருப்பது இல்லை. மற்றபடி இந்த மேடையிலோ மின்சார விளக்குகள் ஆகியவை வேண்டும் அல்லவா? எனவே இந்த மேடைக்கு ஒளி கிடைக்கிறது. இரவில் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள், பகலில் சூரியன், இவை விளக்குகள் ஆகும். இந்த விளக்குகள் இருக்கும் பொழுது கூட இருள் என்று கூறப்படுகிறது. இரவில் விளக்கு ஏற்ற வேண்டி வருகிறது. சத்தியுகம் த்ரேதாயுகத்திற்கு பகல் என்று கூறப்படுகிறது. மேலும் பக்தி மார்க்கத்திற்கு இரவு என்று கூறப்படுகிறது. இது கூட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆகும். புதிய உலகமே பிறகு பழையதாக அவசியம் ஆகிவிடுகிறது. பிறகு புதியதாக ஆகிவிடும் பொழுது பழைய உலகம் அழிந்து விடுகிறது. இது எல்லையற்ற உலகமாகும். ராஜாக்கள் ஆகியோரது வீடுகள் கூட ஒரு சிலது மிகவும் பெரியதாக இருக்கும். இது எல்லை இல்லாத வீடு, மேடை. இதற்கு கர்ம சேத்திரம் என்று கூறப்படுகிறது. அவசியம் காரியம் செய்ய வேண்டி உள்ளது. எல்லா மனிதர்களுக்காகவும் இந்த கர்ம சேத்திரம் உள்ளது. எல்லோரும் காரியங்கள் செய்தே ஆக வேண்டும், பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் முன்கூட்டியே பாகம் கிடைத்துள்ளது. உங்களிலும் கூட ஒரு சிலர் இந்த விஷயங்களை நல்ல முறையில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உண்மையில் இது கீதா பாடசாலை ஆகும். பாடசாலையில் எப்பொழுதாவது முதியவர்கள் படிக்கிறார்களா என்ன? இங்கோ முதியவர்கள், இளைஞர்கள் அனைவரும் படிக்கிறார்கள். வேதங்களின் பாடசாலை என்று கூற மாட்டார்கள். அங்கு எந்த ஒரு குறிக்கோளும் இருப்பது இல்லை. நாம் இவ்வளவு வேத சாஸ்திரங்களை படிக்கிறோம், இதனால் என்னவாக ஆவோம்? எந்த ஒரு சத்சங்கம் ஆனால் லட்சியம் குறிக்கோள் எதுவும் இல்லை. இப்பொழுதோ அவற்றை சத்சங்கம் என்று கூறுவதற்கு வெட்கம் ஏற்படுகிறது. சத்தியமானவர் ஒரு தந்தை மட்டுமே. அவருக்காகத்தான் நல்ல சகவாசம் உயர்த்தும், தீய தொடர்பு வீழ்த்தும் என்று கூறப்படுகிறது. கலியுக மனிதர்களினுடையது தீய தொடர்பு ஆகும். சத்தியத்தின் தொடர்போ ஒன்றே ஒன்றுதான் ஆகும். இப்பொழுது உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது.
எப்படி தந்தை வந்து முழு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை பற்றிய ஞானத்தை அளிக்கிறார். உங்களுக்கோ மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நீங்கள் உண்மையிலும் உண்மையான பாடசாலையில் அமர்ந்துள்ளீர்கள். மற்றது அனைத்துமே பொய்யான பாடசாலைகள். அந்த சத்சங்கங்கள் ஆகியவற்றில் எதுவுமே பலனடைந்து வெளிவருவது இல்லை. பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகள் ஆகிய இடங்களிலிருந்தோ ஏதாவது பட்டம் பெற்று வருகிறார்கள். ஏனென்றால் படிக்கிறார்கள். மற்றது எங்குமே படிப்பு கிடையாது. சத்சங்கத்தை படிப்பு என்று கூறமாட்டார்கள். சாஸ்திரங்கள் ஆகியவற்றை படித்துவிட்டு பிறகும் கடைகளை திறந்து அமர்ந்து கொள்கிறார்கள். பணம் சம்பாதிக்கிறார்கள். சிறிது கிரந்தத்தை கற்றுக்கொண்டு குருத்வாராவை திறந்து அமர்ந்து விடுகிறார்கள். குருத்வாராக்களும் எவ்வளவு திறக்கிறார்கள்? குருவினுடைய துவாரம், அதாவது வீடு என்று கூறுவார்கள் அல்ல. கதவு திறக்கிறது. அங்கு போய் சாஸ்திரங்கள் ஆகியவற்றை படிக்கிறார்கள். உங்களுடைய குருத்வாரா என்பது முக்தி மற்றும் ஜீவன் முக்தி தாமம், சத்குருவின் வாயில் ஆகும். சத்குருவினுடைய பெயர் என்ன? அகால மூர்த்தி. சத்குருவிற்கு அகால மூர்த்தி என்று கூறுகிறார்கள். அவர் வந்து முக்தி ஜீவன் முக்திக்கான வாயிலை திறக்கிறார். அகால மூர்த்தி ஆவார் அல்லவா? அவரை காலன் கூட சாப்பிட இயலாது. ஆத்மா புள்ளியாக இருக்கிறது. அதை எப்படி காலன் சாப்பிட இயலும்? அந்த ஆத்மாவோ சரீரத்தை விட்டுவிட்டு ஓடிவிடுகிறது. ஆத்மா ஒரு பழைய சரீரத்தை விட்டு பிறகு மற்றொன்றை எடுக்கிறது என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்களா என்ன? பிறகு இதில் அழவேண்டிய அவசியம் என்ன? நாடகம் அனாதியாக அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஒவ்வொருவரும் அவரவர் பாகத்தை நடிக்க வேண்டியுள்ளது. சத்தியுகத்தில் மோகத்தை நீக்கியவர்களாக இருப்பார்கள் என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார். மோகத்தை வென்றவரின் கதை கூட உள்ளது அல்லவா? பண்டிதர்கள் கூறுகிறார்கள். தாய்மார்கள் கூட கேட்டு கேட்டு கிரந்தத்தை வைத்து கூறுவதற்காக அமர்ந்து விடுகிறார்கள். அநேக மனிதர்கள் போய் கேட்கிறார்கள். அது காதிற்கு இனிமை என்று கூறப்படுகிறது. நாடகத்தின் திட்டப்படி மனிதர்களோ எங்களுடைய தோஷம் என்ன என்று கூறுவார்கள். துக்கத்தின் உலகத்திலிருந்து விடுவித்து அழைத்து செல்லுங்கள் என்று நீங்கள் என்னை அழைக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது நான் வந்திருக்கிறேன் என்றால் நான் கூறுவதை கேட்க வேண்டும் அல்லவா? தந்தை குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கிறார். நல்ல வழி கிடைக்கிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? உங்களுடையது எந்த தோஷமும் கிடையாது. இதுவும் நாடகத்தில் இருந்தது. ராமராஜ்யம் மற்றும் இராவண ராஜ்யத்தின் விளையாட்டு அமைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டில் யாராவது தோற்றுவிடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய குற்றமா என்ன? வெற்றி மற்றும் தோல்வி ஏற்படுகிறது. இதில் சண்டையின் விஷயம் கிடையாது. உங்களுக்கு அரசாட்சி இருந்தது. இது கூட இதற்கு முன்னால் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இப்பொழுது யாரெல்லாம் சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாருடைய பெயர் பிரபலமாக உள்ளதோ அவர்கள் புரிந்திருப்பார்கள். தில்லியில் அனைவரையும் விட பிரசித்தமானவர் புரிய வைப்பவர் யார் என்று கேட்டால் உடனே ஜெகதீஷ் சகோதரரின் பெயரை கூறுவார்கள். உங்களுக்காக பத்திரிகைகள் கூட வெளியிடுகிறார்கள். அதில் அனைத்தும் வந்துவிடுகிறது. அநேக விதமான குறிப்புகள் எழுதுகிறார்கள். பிரிஜ்மோகன் கூட எழுதுகிறார். எழுதுவது என்பது அவ்வளவு சுலபமா என்ன? அவசியம் சிந்தனை கடலை கடைகிறார்கள். நன்றாக சேவை செய்கிறார்கள். எவ்வளவு பேர் படித்து மகிழ்ச்சி அடைகிறார்கள்! குழந்தைகளுக்கு கூட புத்துணர்வு கிடைக்கிறது.
ஒரு சிலர் கண்காட்சியில் அதிகமாக உழைக்கிறார்கள், ஒரு சிலர் கர்ம பந்தனத்தில் சிக்கியிருக்கிறார்கள். எனவே அந்த அளவு உழைக்க முடியாமல் இருக்கிறார்கள். இதையும் நாடகம் என்றே கூற வேண்டும். அபலைகள் மீது கொடுமை ஏற்படுவதற்கான பாகம் நாடகத்தில் உள்ளது. இப்பேற்பட்ட பாகத்தை ஏன் நடித்தார்கள் என்ற கேள்வியே எழுவது இல்லை. இதுவோ அனாதி, ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ள நாடகம். அதை ஏதாவது செய்ய முடியுமா என்ன? நாம் என்ன குற்றம் செய்தோம் என்பதற்காக இப்பேற்பட்ட பாகம் விதிக்கப்பட்டுள்ளது என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். இப்பொழுது குற்றம் என்ற விஷயமே கிடையாது, இதுவோ நடிப்பு ஆகும். அபலைகள் யாராவது கொடுமைப்படுத்தப்படுவதற்கு நிமித்தமாக ஆகிறார்கள்தான். அப்படியானால் பிறகு எங்களுக்கு இந்த பாகம் ஏன் என்று அனைவருமே கூறுவார்கள் தானே. இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகம். ஆண்கள் மீது கூட கொடுமைகள் நடக்கிறது. இந்த விஷயங்களில் எவ்வளவு சகிப்புத்தன்மை கொள்ள வேண்டி இருக்கிறது? மிகவுமே சகிப்புத்தன்மை வேண்டும். மாயையின் தடைகளோ அதிகமாக ஏற்படும். உலக அரசாட்சியை அடைகிறீர்கள் என்றால் சிறிதளவாவது உழைப்பு செய்ய வேண்டி இருக்கும். நாடகத்தில் ஆபத்துகள், சச்சரவு, கருத்து வேறுபாடு ஆகியவை எவ்வளவு இருக்கிறது? அபலைகள் மீது கொடுமைகள் எழுதப்பட்டுள்ளது. இரத்தாறுகள் அவசியம் ஓடும். எங்குமே பாதுகாப்பு இருக்காது. இப்பொழுதோ கிளை நிலையங்களில் காலையில் வகுப்பு ஆகியவைகளுக்கு செல்கிறீர்கள். நீங்கள் வெளியில் செல்லவே முடியாமல் போய்விடும் வகையில் அப்படிப்பட்ட நேரம் கூட வரும். நாளுக்கு நாள் காலம் கெட்டுக்கொண்டே இருக்கிறது, மேலும் கெடப்போகிறது. துக்கத்தின் நாட்கள் மிகவும் பலமாக வரும். நோய்கள் வந்து துக்கம் ஏற்படும் பொழுது பின்னர் இறைவனை நினைவு செய்கிறார்கள் மற்றும் அழைக்கிறார்கள். இப்பொழுது இன்னும் சிறிது நாட்கள்தான் மீதம் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு நாம் நம்முடைய சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அவசியம் செல்வோம். உலகிற்கு இது கூட தெரியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? இப்பொழுது தந்தையை முழுமையான வகையில் அறிந்துள்ளீர்கள். அவர்கள் அனைவருமோ பரமாத்மா லிங்கம் ஆகும் என்று நினைக்கிறார்கள். சிவலிங்கத்திற்கு பூஜையும் செய்கிறார்கள். நீங்கள் சிவனின் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்தீர்கள். சிவலிங்கம் என்பது என்ன என்று எப்பொழுதாவது சிந்தனை செய்தீர்களா? அவசியம். இது ஜடமானது என்றால் உயிரோட்டம் உடையது கூட இருக்கும் தானே. அப்படியென்றால் இது என்ன? பகவானோ படைப்பு கர்த்தா, மேலே இருப்பவர். பூஜைக்காக மட்டுமே அவருடைய அடையாளம் இருக்கிறது. பூஜைக்கு உரியவர்களாக ஆகிவிடும் பொழுது பிறகு இந்த பொருட்கள் இருக்காது. காசியில் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். இறைவன் நிராகாரமானவர் ஆவார் என்பது யாருக்காவது தெரியுமா என்ன? நாம் கூட அவரது குழந்தைகள்தான். தந்தையின் குழந்தைகளாக ஆன பிறகு நாம் ஏன் துக்கமுற்று இருக்கிறோம்? சிந்திக்க வேண்டிய விஷயமாகும் அல்லவா? நாம் பரமாத்மாவின் குழந்தைகள் ஆவோம் என்று ஆத்மா கூறுகிறது. பிறகு ஏன் நாம் துக்கமடைகிறோம்? தந்தையோ சுகத்தை அளிப்பவர். ஹே பகவான், எங்களுடைய துக்கத்தை நீக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். அவர் எப்படி நீக்குவார்? துக்கம் சுகம் இதுவோ தங்களுடைய கர்மங்களின் கணக்கு ஆகும். மனிதர்கள் சுகத்திற்கு பதிலாக சுகம், துக்கத்திற்கு பதிலாக துக்கம் இறைவன்தான் கொடுக்கிறார் என்று நினைக்கிறார்கள். அவர் மீது சுமத்தி விடுகிறார்கள். நான் ஒரு பொழுதும் துக்கம் கொடுப்பது இல்லை என்று தந்தை கூறுகிறார். நானோ அரை கல்பத்திற்கு சுகத்தை அளித்துவிட்டு செல்கிறேன். இது பிறகு சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டாகும். சுகத்தின் விளையாட்டு மட்டுமே இருந்திருந்தால் பிறகு இந்த பக்தி ஆகியவை எதுவும் இருக்காது. இறைவனை அடைவதற்காகத்தானே இந்த பக்தி ஆகியவை அனைத்தும் செய்கிறார்கள் அல்லவா? இப்பொழுது தந்தை வந்து முழு செய்தியை கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்று
தந்தை கூறுகிறார், அந்த ரிஷி முனிவர்கள் ஆகியோருக்கு எவ்வளவு பெயர் இருக்கிறது? நீங்கள் ராஜ ரிஷி ஆவீர்கள். அவர்கள் ஹடயோக ரிஷி ஆவார்கள். ரிஷி என்றால் தூய்மையானவர்கள். நீங்கள் சொர்க்கத்தின் ராஜா ஆகிறீர்கள் என்றால் அவசியம் தூய்மை ஆக வேண்டி இருக்கும். சத்யுக திரேதாவில் யாருடைய ராஜ்யம் இருந்ததோ அவர்களுடையதே மீண்டும் ஏற்படும். மற்றவர்கள் அனைவரும் பின்னால் வருவார்கள். நாங்கள் ஸ்ரீமத் படி நமது ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் என்று நீங்கள் இப்பொழுது கூறுகிறீர்கள். பழைய உலகத்தின் அழிவு ஏற்படுவதில் கூட நேரம் பிடிக்கும் அல்லவா? சத்தியுகம் வரவேண்டி உள்ளது, கலியுகம் போக வேண்டி உள்ளது. எவ்வளவு பெரிய உலகம் இது! ஒவ்வொரு நகரமும் மனிதர்களால் எவ்வளவு நிரம்பி உள்ளது! பணக்கார மனிதர்கள் உலகத்தை சுற்றி வருகிறார்கள். ஆனால் இங்கு முழு உலகத்தை யாராலும் பார்க்க இயலாது. ஆம், சத்தியுகத்தை பார்க்க இயலும். ஏனென்றால் சத்தியுகத்தில் இருப்பதே ஒரு ராஜ்யம். இத்தனை ராஜாக்கள் இருப்பார்களா என்ன? இங்கோ பாருங்கள், எவ்வளவு பெரிய உலகம்! இவ்வளவு பெரிய உலகத்தை யார் சுற்றி வருவார்கள்? அங்கு நீங்கள் கடலில் செல்ல வேண்டி இருக்காது. அங்கு இலங்கை, பர்மா ஆகியவை இருக்குமா? இல்லை, எதுவுமே இருக்காது. இந்த கராச்சியும் இருக்காது. நீங்கள் அனைவரும் இனிமையான நதிகளின் கரைகளில் இருப்பீர்கள். பயிர் தொழில், விவசாயம் ஆகியவை அனைத்தும் இருக்கும். உலகமும் மிக பெரியது. மனிதர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள். பிறகு பின்னால் விருத்தியாகிறது. பிறகு அங்கு போய் தங்களது ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். மெல்ல மெல்ல கைப்பற்றி கொண்டே சென்றார்கள். தங்களுடைய ராஜ்யத்தை உருவாக்கி விட்டார்கள். இப்பொழுதோ அனைத்தையும் விட வேண்டி இருக்கிறது. ஒரே ஒரு பாரதம் மட்டும்தான் யாருடைய ராஜ்யத்தையும் பறிக்கவே இல்லை. பாரதம் உண்மையில் யாருக்கும் தீங்கிழைக்காத நாடாகும். பாரதம்தான் முழு உலகத்திற்கு அதிபதியாக இருந்தது. மற்ற அனைவரும் பின்னால் வந்துள்ளார்கள். பிறகு துண்டு துண்டாக ஆக்கி எடுத்து சென்றுள்ளார்கள். நீங்கள் யாருடையதையும் கைப்பற்றவில்லை. ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். பாரதவாசிகளாகிய உங்களையோ தந்தை உலகிற்கு அதிபதியாக்குகிறார். நீங்கள் எங்காவது சென்றிருக்கிறீர்களா என்ன? குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இந்த அனைத்து விஷயங்களும் இருக்கிறது. முதிய தாய்மார்கள் இந்த அளவிற்கு அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் எதுவுமே படிக்கவில்லை. நல்லது என்று தந்தை கூறுகிறார். ஏற்கனவே படித்திருக்கும் அனைத்தையும் புத்தியிலிருந்து நீக்க வேண்டி உள்ளது. இனிமையான குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே தாரணை செய்ய வேண்டும். பாபா, நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் பலியாகி விடுவோம் என்று நீங்கள் கூறிக்கொண்டும் இருந்தீர்கள். நீங்கள் பிறகு என் மீது சமர்ப்பணமாக வேண்டும். கொடுக்கல் வாங்கல் ஆகிறது அல்லவா? திருமணத்தின் பொழுது ஆண் பெண் இருவரும் ஒருவர் மற்றவர் கையில் உப்பு கொடுக்கிறார்கள். தந்தையிடம் கூட கூறுகிறார்கள், நாங்கள் பழையது அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறோம், சாக வேண்டி உள்ளது. இவை அனைத்துமே அழிய போகிறது. நீங்கள் எங்களுக்கு புதிய உலகத்தில் கொடுங்கள். தந்தை அனைவரையும் அழைத்து செல்ல வருகிறார். காலன் ஆவார் அல்லவா? சிந்து தேசத்தில் கூறிக்கொண்டிருந்தார்கள், அனைவரையும் விரட்டி கூட்டிச் செல்லும் இந்த யமன் யார்? குழந்தைகளாகிய நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். தந்தை அழைத்து செல்ல வருகிறார். நாமும் மகிழ்ச்சியுடன் நமது வீட்டிற்கு செல்வோம். சகிக்க வேண்டியும் வருகிறது. நல்ல நல்ல பெரிய பெரிய வீடுகளில் இருக்கும் தாய்மார்கள் அடி வாங்குகிறார்கள். நீங்கள் உண்மையான சம்பாத்தியம் செய்கிறீர்கள். மனிதர்கள் அறிந்திருக்கிறார்களா என்ன? அவர்கள் கலியுகத்தில் சூத்ர சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் சங்கம யுகத்தினர் ஆவீர்கள். புருஷோத்தமராக ஆகி கொண்டு இருக்கிறீர்கள். முதல் நம்பரில் இந்த லக்ஷ்மி நாராயணர்,
புருஷோத்தமர் ஆவார் அல்லவா என்று நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பிறகு கலைகள் குறைந்து கொண்டே போகும், மேலிருந்து கீழே வந்து கொண்டே இருப்பார்கள், பிறகு மெதுமெதுவாக விழுந்து கொண்டே இருப்பார்கள். இந்த சமயத்தில் அனைவருமே விழுந்துவிட்டனர். விருட்சம் பழையதாக ஆகிவிட்டது, அடிமரம் அழுகிவிட்டது, இப்பொழுது மீண்டும் உருவாகிக் கொண்டு இருக்கிறது. அடிக்கல் இடப்படுகிறது அல்லவா? நாற்று எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, பிறகு அதிலிருந்து எவ்வளவு பெரிய விருட்சம் வளர்ந்து விடுகிறது. இதுவும் விருட்சமாகும், சத்தியுகத்தில் மிகவும் சிறிய செடியாக இருக்கும், இப்பொழுது எவ்வளவு பெரிய மரமாக உள்ளது. மனித சிருஷ்டியின் விதவிதமான மலர்கள் எவ்வளவு உள்ளன, ஒரே ஒரு மரத்தில் எவ்வளவு விதங்கள் உள்ளன. அநேக தர்மங்களை சார்ந்த மனிதர்களின் விருட்சமாகும். ஒருவரது தோற்றத்தை போல மற்றவரது இருக்காது. அமைக்கப்பட்டுள்ள நாடகமாகும் அல்லவா? ஒன்று போல நடிப்பு யாருக்கும் இருக்க இயலாது. இதற்கு இயற்கையான அமைந்த அமைக்கப்பட்ட எல்லையற்ற நாடகம் என்று கூறப்படுகிறது. இதில் கூட அதிகமான செயற்கை இருக்கிறது. எந்த பொருள் உண்மையானதாக இருக்கிறதோ அது முடிந்தும் போய்விடுகிறது. பிறகு 5000 வருடங்களுக்கு பிறகு உண்மையில் வெளிவரும். படங்கள் ஆகியவை கூட உண்மையாக அமைக்கப்பட்டவையா என்ன? பிரம்மாவின் முகம் கூட 5000 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த நாடகத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்வதில் புத்தி மிகவும் விசாலமானதாக இருக்க வேண்டும். வேறு எதுவுமே புரியவில்லை என்றால், ஒரு சிவதந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை மட்டும் புத்தியில் வையுங்கள். பாபா, நாங்கள் உங்களை மட்டும் நினைவு செய்வோம் என்று ஆத்மா கூறியது. இது சுலபம்தானே? கைகளால் காரியங்களை செய்து கொண்டே இருங்கள், மேலும் புத்தியினால் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, சகிப்புத்தன்மையின் குணத்தை கடைபிடித்து மாயையின் தடைகளை வெற்றியுடன் கடந்து செல்ல வேண்டும். அநேக ஆபத்துகள் வரும், கொடுமைகள் நடக்கும், அப்பேற்பட்ட நேரத்தில் சகித்து கொண்டு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். உண்மையான வருமானம் செய்ய வேண்டும். இரண்டாவது, பரந்த புத்தியுடையவராக ஆகி ஏற்கனவே இந்த அமைந்த அமைக்கப்பட்டுள்ள நாடகத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடகம் இயற்கையாக அமைக்கப்பட்டுள்ளது, எனவே கேள்விகள் எழ முடியாது. தந்தை அளிக்கும் நல்ல வழிப்படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். வரதானம் தந்தைக்கு சமமாக ஆசீர்வாதம் கொடுப்பவராகி ஒவ்வொருவரின் மனதிற்கும் அமைதியை கொடுக்கக்கூடிய மாஸ்டர் திலாராம் ஆகுக. விளக்கம்: யார் தந்தைக்கு சமமாக ஆசீர்வாதம் அளிக்கும் குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் எவருடைய பலவீனத்தையும் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் அனைவர் மீதும் இரக்க மனமுடையவர்களாக இருப்பார்கள். எப்படி பாபா யாருடைய குறைகளையும் மனதில் வைப்பது இல்லையோ, அப்படியே ஆசீர்வாதம் அளிக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் கூட எவருடைய குறைகளையும் மனதில் வைத்துக் கொள்வது இல்லை. அவர்கள் ஒவ்வொருவரின் மனதிற்கும் அமைதி தரக்கூடிய மாஸ்டர் திலாராமாக இருக்கிறார்கள். ஆகையால் கூடவே இருப்பவர்களோ பிரஜைகளோ அனைவருமே அவர்களின் குணத்தை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அனைவருடைய உள்ளத்திலிருந்தும் இவர்கள் எங்களுக்கு எப்பொழுதும் அன்பானவர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள் என்ற ஆசீர்வாதம் வெளிவந்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன்:
யார் எப்பொழுதும் கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சங்கமயுகத்தில் உன்னதமான ஆத்மாக்கள். ஓம் சாந்தி.